நீங்கள் இளமையாகவும் அழகாகவும் அமைதியாக இருக்க ஆசைப்பட்றீங்களா இந்த பதிவை வந்து பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் பேர் எஸ் திருமணி கண்ணன் நான் ஒரு மனிதவள ஆலோசகர் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான பதிவு அதுதான் வந்து யோகா உற்பத்தி யோகா வந்து ஒரு ரெண்டு இரு மந்திரம் இப்போ வந்து யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டே வரப்போகுது அதுக்காக தான் இந்த சிறப்பு பதிவு தான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்டர்நேஷ்னல் யோகா டே அதை பற்றி வரலாறு சொல்லணும் அப்படின்னா அது வந்து ரீசெண்ட் வெரி ரீசெண்டாக தான் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து அறிவி அறிவிச்சாங்க அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜூன் இருபத்தொன்னாந்தேதி வந்து யோகா டேவாக வந்து அறிவிச்சாங்க அது வந்து ஐக்கிய நாடுகள் வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து அறிவித்தாங்க எதுக்காக அப்படின்னா ஐயாயிரம் வருஷம் பழமையான ஒரு டெக்னிக்கை பற்றி இந்த உலகத்தில் வந்து கௌரவிக்கிற விதமாக இந்த யோகா டே வந்து அறிவித்தாங்க நம்ம யோகானா என்னன்றதை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் யோகா எதுக்காக பயன்படுத்தணும் எதுக்காக வந்து அதுக்கான அட்வான்டேஜஸ் என்னன்றதை பற்றி நாம் புரிஞ்சுக்கலாம் யோகான்றது ரெண்டு எழுத்து மந்திரம்னு சொல்கிறோம் அது வந்து முக்கியமாக நம்ம உடலை உடலை உடல் பயிற்சி மூலயமா நாம் வந்து நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறோன்றதை பற்றி தான் இந்த யோகா மெயினாக இருக்குது அதில் வந்து மூணு வித மூணு விஷயங்கள் முக்கியமானது யோகா பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு உடல் மனம் ஆன்மா இந்த மூணு விஷயத்தையும் வந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் இப்போ தமிழகத்தில் வந்து நம்ம யோகாவை பற்றி சொல்லும் பொழுது நிறைய பேர் அடிபடுறது பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் அதுக்கப்புறம் வந்து பத்தாஞ்சலி அதுக்கப்புறமா கிருஷ்ணமாச்சாரியார் பிகே சயங்கார் அதுக்கப்புறம் சிவானந்தர் வேதாந்த மகரிஷி அவர் பேர் தான் முக்கியமாக வந்து யோகாவை பற்றி அதை நம்ம எளிமையாக வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிற விதம் சொல்கிறதுக்கு வந்து இவங்க பேர் தான் வந்து முக்கியமாக நமக்கு தெரிய வரும் யோகா எதுக்கெலாம் வந்து நம்ம யோகா வந்து யோகா உடல் பயிற்சியை வந்து எதுக்கெலாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இல்லை நம்மளுக்கு உடல் ரொம்ப வீக்காக இருக்குது இல்லை வந்து நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது இல்லை நம்ம மன அமைதி குறைவாக இருக்குது இல்லை கொலஸ்ட்ரால் லெவலில் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சின்ன பசங்க வந்து கான்சன்ட்ரேஷ் பண் பண்ண முடியாமல் படிக்க முடியாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்குது இல்லை நம்ம மன அமைதி இல்லை அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து யோகா மூலியமாக இந்த உடற்பயிற்சி கற்றுக்கிறது மூலயமா நீங்கள் வந்து உங் இந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் தீர்வு காண முடியும் இந்த யோகா பயிற்சி பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து நன்மைகள் கிடைக்கும்ன்றது வந்து இப்போ தெரிஞ்சிக்கலாம் நம்ம உடலை வந்து அழகாக வந்து கட்டமைக்க முடியும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் உங்கள் உடல் உடலில் வந்து ரத்த ஓட்டம் சீராகும் உங்கள் ஆக்சிஜன் லெவலு உங்கள் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் வந்து நல்லா கிடைக்கும் உங்கள் தொப்பையை குறைக்க முடியும் அதே நேரத்தில் உங்கள் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் உங்கள் உடலை ரொம்ப அழகாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வந்து யோகா வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகை அண்ட் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா உங்கள் பாடி பேலன்ஸ் அதாவது என்னென்னா உங்கள் பேலன்ஸ் கிடைக்கும் நம்ம உடம்புல வந்து ஒரு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் அதாவது சம சமரீதியாக இருக்கும் அதாவது நம்ம உடல் ஆரோக்கியமும் உடல் அமைதியும் வந்து சமரீதியாக வைக்கிறதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப முக்கியமாக பங்கு வகிக்கலாம் இந்த பதிவில் நாம் வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேனா என்ன யோகானா என்ன அதுக்கப்புறம் தமிழ் தமிழகத்தில் வந்து யோகா யாரெலாம் வந்து ஓரளவு பரப்புனாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கான யோகா பண்ணுறது மூலயமா என்ன பயன்கள் கிடைக்குன்றதை பற்றி நாம் இந்த பதிவில் வந்து டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது வந்து யோகா பயிற்சி பண்ணிகிட்ருக்கீங்க மற்றவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா கீழே இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் யோகா டே நன்றி